சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 27/12/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. வட இந்திய கன்று மாடு சினை மாடுங்க, ஆலம்பாடி கன்று மாடு அதிக கறவையில், காங்கேயம் கன்று மாடுங்க என மொத்தம் ஒரே விற்பனையில் 8 பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க, நல்ல பால் வர்க்கமான மாட்டிலேருந்து பிறந்த கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு 10 மாதம் ஆச்சு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. கண்ணு தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2 to 2.5, சாயங்காலம் 2 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டிலேருந்து பிரித்த கண்ணு தான். 10 மாதம் ஆகுதுங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. மேய்ச்சல் இருக்குது, இந்த மாதிரி கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும், பால் வர்க்கமான கன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி கால்நடை மருத்துவர் வந்தார், கண்ணுக்கு குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணியாச்சு, இன்னும் 2 மாதத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு அனுப்பி கொடுக்குறோமுங்க. ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுக்குறோமுங்க. 10 மாதம் ஆச்சுங்க. மயில கண்ணு, கிடாரி கண்ணு, பால் வர்க்கமான கண்ணு, சுழி சுத்தம், விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினா கூட நேரில் வந்து பார்த்து வாங்கலாம்ங்க. பால் இறக்கம் இருக்குதுங்க, புறவு ஏத்தம் இருக்குதுங்க. நாளைக்கு மேலே மாடாக வந்தால் கூட ஒரு நிறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருக்காய் ஏறாமல் அந்த ஒரு பால் மேலே நேரத்தில் தான் வருங்க. ஏன்னா முன்னங்கால் முட்டி காது உள்மடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருக்காய் இல்லாமல் தெளிவாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அதனால் கண் நாளைக்கு மேலே வந்தாலும் ஒரு பால் மேலே நிற கண்ணாக தான் வரும். சுழி சுத்தமாக இருக்கும், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை, பால் பற்கள் 8 தெளிவாக இருக்குதுங்க. கண்ணில் குற்றங்கிறது எதுவும் இல்லைங்க, தெளிவான கிடாரி கன்று. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஈன கூடியது 3வது ஈத்துங்க, சுழி சுத்தமான கிர் சினை மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டுங்க, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க, நல்ல குணம். கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5, சாயங்காலம் 5 தெளிவாக கறந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதற்கேற்றார் போல தான் வந்து தோகை மடி இருக்குதுங்க. ஏன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா புறமடி எந்தளவுக்கு தோகை மடி இருக்குங்கிறத நம்ம பார்த்தாலே அந்த மாடு எவ்வளோ சுரப்பு இருக்கும் கறக்குங்கிறது ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். 5+5 அவங்க தெளிவாக கறந்துருக்கிறாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம் சினை, வட இந்திய சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. வட இந்திய கண்ணு போடுறதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. மாடு சினையே இல்லைன்னா கூட வெறும் சந்தை மதிப்பாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுங்க. 7 மாதம் சினை, 5+5 கறந்துக்கலாம். ஏற்கனவே மாடு வச்சுருக்கிறீங்க, அந்த மாடுகள் பால் வத்தும்போது கறவையில் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாடை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம். எல்லா பொருட்களையுமே இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. மாடு நல்ல தரத்தில் தெளிவான மாடு, விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. 5+5 கறந்துக்கலாம். ஒரு காம்பில் பால் வந்து வந்தால் கம்மியாக வரலாம், இல்லை வந்து வராமலும் போகலாம் அப்படிங்கிறத மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. போன ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈத்து வந்து அவங்க வாங்கிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பில் வந்து பால் கம்மியாக வந்திருக்குது, இவங்ககிட்டயும் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் அந்த பால் வந்திருக்குதுங்க. அதனால் அவங்க தெளிவாக சொல்லி கொடுத்தது என்னென்னா வந்தால் கம்மியாக வரலாம், இல்லை வராமல் இருக்கலாம். 3 காம்பில் ரொம்ப தெளிவாக வரும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும், வட இந்திய கண்ணு போடும், சுழி சுத்தமாக இருக்குங்க. மற்ற 3 காம்பில் பால் வர்றதுக்கு தெளிவாக வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். நமக்கு பால் தேவை வேணும், நல்ல அலை லட்சணத்தில் நல்ல ப்ரீடில் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, தலையீத்துங்க, சுழி சுத்தமான 2 பல் மயிலை கிடாரிங்க. 25 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம்ங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம்ங்க. தலையீத்து, 2 பல் மயிலை கிடாரி, 25 நாள் ஆன மயிலை காலை கன்றுடன், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. நல்ல பால் வர்க்கமான கிடாரி. இப்போதைக்கு கறவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாட்டினுடைய உரிமையாளர் ஒரு 1.5 வரைக்கும் பீச்சுவோம், அப்புறம் கண்ணுக்கு தான் விடுவோன் இருக்காங்க. கண்ணும் அதற்கேற்றார் போல் நல்ல ஊக்கமாக இருக்குதுங்க. மாட்டில் பால் இல்லைன்னா அந்த கண்ணை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. கண்ணு நல்ல தெளிவான சாட்டை வராட்ட தெளிவான காலக்கண்ணுங்க. கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். 2 பல்ல காங்கேயம் கிடாரி,
தரமான மயில காலக்கண்ணோட வேணும் அப்படின்னா இதை தேர்வு பண்ணலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. தலையீட்டை பொறுத்த வரைக்கும் இடம் மாறுதல் உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒருத்தர் முன்னாடி நின்றுக்குங்க. மாட்டை தொந்தரவு பண்ணாமல் எடுத்தோடனே போய் காம்பு ரொம்ப மெட்டி இழுக்காமல் இயல்பாக மரச்சைக்கில் ஆட்டின விளக்கெண்ணெயை காம்புகளுக்கு போட்டுட்டு, சில மாடுகளுக்கு வந்து தண்ணி அடித்தா கூட அந்த கூச்சத்தில் நகர்ந்து போகும். தலையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் அது எப்படி பழகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு முன்னாடி நின்றுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலு பேர் வந்து அழுத்தம் கொடுக்காமல் கறந்துட்டு அப்புறம் இயல்பாக கறந்தீங்கன்னா மாடு தெளிவாக நிற்குங்க. ஏன்னா கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கக்கூடிய மாடு தான். பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை நம்ம எடுத்து அனுப்ப முடியுங்க. அதனால் மாடு தெளிவு, பல்லு ரெண்டு பல்லு, இன்னும் பெருவெட்டாகும், கண்ணு தரமான கண்ணு, மயில கண்ணு, காலக்கண்ணு சுழி சுத்தத்தில் இருக்குது. பால் கறந்துட்டு விற்பனை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் வராதுங்க. மாடு சந்தை மதிப்பாக பால் கறந்துட்டு விற்கும்போது 28-30 ரூபாய்க்கு விற்குங்க. காலக்கண்ணு 10,000 ரூபாயிலிருந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக பால் கறந்துட்டு விற்றால் நட்டம் போகாத ஒரு கன்று மாடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, அதிக கறவை திறன் இருக்கக்கூடிய, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத 6 பல் 3 மீத்து ஆலம்பாடி மாடுங்க. இன்னும் ரெண்டு பக்கம் 2 சிறுபல் நிற்கிதுங்க, 6 பல்லுங்க. ஆலம்பாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விவசாயிகள் தங்களுடைய வீட்டுக்கு பால் தேவைக்காக வச்சுருக்கக்கூடியது தானுங்க. ஆனால் நம்ம பகுதிகளில் அதிகப்படியாக வர்றதில்லை. அதே மாதிரி வருஷத்துக்கு நம்ம 1-2 வாங்கினாலும் எல்லா மாடும் நல்ல குணமாக அதே மாதிரி பால் வர்க்கமாக கால் அணைக்காமல் அப்படி அமைகிறது இல்லைங்க. இதை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து காலையில் 2:30 வரைக்கும் பீச்சுவோம், சாயங்காலம் 2:30 வரைக்கும் பீச்சுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மடி அருமையான மடி செட்டுங்க, குணம் அதே மாதிரி தானுங்க, ரொம்ப பொறுமையான குணம்ங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆலம்பாடி மாடுகள் நம்ம வருஷத்துக்கு 1-2 தான் விற்பனைக்காக கொண்டு வர்றோங்க. பால் நல்ல திடமாக இருக்குங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா மயில கண்ணு, காலக்கண்ணுங்க. நல்ல சுழி சுத்தமான மாடு, நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு காலையில் 2:30 வரைக்கும் வருங்க, சாயங்காலம் 2:30 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்பலாம். பல்லு 6 பல் தானுங்க. இன்னும் சிறுபல் விழுந்து முளைக்கிற வரைக்கும் மாட்டினுடைய உடல் வளர்ச்சி இருக்கும். ஈத்து 3வது ஈத்துங்க. நல்ல பெருவெட்டான மாடுங்க, அதே மாதிரி ரொம்ப பொறுமைங்க. ஏன்னா ஆலம்பாடி மாடுகள் வந்து சில மாடுகள் வந்து கொஞ்சம் குணம் பத்தாமல் இருக்குங்க. ஆனால் இது அப்படி இல்லை, கால் அணைக்க வேண்டாம், பாலும் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, பல்லு பாக்கியாகவும் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பால் வீட்டு தேவைக்காக குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நாட்டு மாட்டு பால் நேரம் 2-2 லிட்டர் பால் வீட்டுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். விற்பனை விலை 45,000 ரூபாய். பால் காலையில் 2:30 வரைக்கும் கறக்கலான்னு சொல்லியிருக்காங்க, சாயங்காலம் 2-2:30 சொல்லியிருக்காங்க. உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள்லேருந்து 1 வாரம் டைம் கொடுங்க. மாட்டுக்கு நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம், கண்ணுக்கும் குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோங்க. மாடு இந்த மாதிரியான புதுசாக வர்ற கட்டுத்தரை மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவார்மிங் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பால் மாடுகளுக்கு கால்நடை மருத்துவர் வந்து வந்தாங்கன்னா விட்டமின் பாஸ்பரஸ் இருக்கிற இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா விட்டமின் வந்து எதுக்கு அப்படின்னா மாடுகளுடைய பாலோட அளவீடு வந்து குறையக்கூடாது, ஒரு அழுத்தத்தினால திடீர்னு வந்து குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விட்டமின் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லுவோம், பால் மாடுகள் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஆட்டி ஊற்றுங்க. அது முடியாதவங்க கால்சியம் டானிக்கும் விட்டமின் டானிக்கும் கடைகளில் கிடைக்கும், அதை வந்து தினமும் தாளியில் 100 ml கிடைக்கிற மாதிரி ஊற்றுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம இன்ஜெக்ஷனாக போட்டு அனுப்புகிறோங்க. ஏன்னா ஒரு மாடு வந்தால் ஒரே நாளில் கூட இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து சரியாக பண்ணி கொடுக்கணுங்கிறக்காகத்தான் தொடர்ந்து பண்ணுறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காங்கிரேஜ் மாடுங்க. 8-8.5 மாதம் சினைங்க. வட இந்திய சினை ஊசி போட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. நல்ல குணம், நல்ல பெருவெட்டுங்க, சுழி சுத்தமாக இருக்குது. காங்கிரேஜ் மாடு விருப்பப்படுறவங்க, நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு, நல்ல திமிழ் அமைப்பில் நல்ல கறவை திறன் இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னா மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்தியூர் தேரப்பவே 4-4.5 மாதம் சினையிலேயே 68,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மாடுங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்க அதை பிடிச்சிருந்தது, மாட்டை வந்து அந்த விலைக்கு கொடுத்து வாங்கினாங்க. இப்பவும் நல்லா பராமரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, 4-4.5 மாதமாக நல்லா பராமரிச்சிருக்கிறாங்க. ஆட்கள் வந்து போதிய அளவில் இல்லை, கொஞ்சம் பராமரிக்க முடியல அப்படிங்கிறனால தான் விற்பனைக்காக கொடுத்து விட்டுருக்குறாங்க. மாட்டை பற்றி மற்ற தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு மேலே இருக்க நம்பருக்கு கேட்டுக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி
பண்ணித்தரப்படுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம், சுழி சுத்தமாக இருக்குது, 8 to 8.5 மாதம் சினைங்க, வட இந்திய சினை ஊசி போட்டிருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 2ஆம் ஈத்து ரெட் சிந்தி மாடுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல்ல இருக்குதுங்க, 6 பல் முடிஞ்சு கடைப்பல் வந்து இப்போ தான் முளைப்பில் இருக்குதுங்க. கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் ஆகுதுங்க. மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், ரொம்ப பொறுமையான மாடுங்க. இது பால் கறந்துட்டு தான் நம்ம ஏற்றிட்டு வந்தோம்ங்க. இருந்தாலும் நம்ம வந்து வீடியோக்காக இன்றைக்கி பதிவில் போடணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து பெண்களை கொஞ்சம் கறந்து காட்ட சொல்லி நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்த மாட்டை மீண்டும் கறக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த வீடியோக்காக எடுத்துருக்குறோம். யார் கறந்தாலும் எவ்வளோ நேரம் கறந்தாலும் வெச்ச காலம் எடுக்காமல் அப்படியே நிற்குங்க. அந்த குணத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவாக போட்டிருக்குறோம். பாலோட முழு கொள்ளளவை இந்த வீடியோவில் நம்ம போடலிங்க. நல்லா தாளி வச்சு நல்லா பக்குவம் பண்ணும்போது காலையில் 4 லிட்டரும் சாயங்காலம் 3 லிட்டரும் கறவை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. குணத்தில் அப்படி ஒரு மாடுங்க. தமிர் அப்படி பைப்பில் ஒரு மாதிரி நல்லா பெரும் தமிருங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண். மாடு 2ஆம் ஈத்து ரெட் சிந்தி மாடு, கண் ரெட் சிந்தி கண், கிடாரி கண். மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இன்னும் பல்லு முழுமையாக சேரலை, கடைப்பல்ல இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். பெண்கள் பால் கறக்கிற மாதிரியான வீடியோ பதிவு தான் நம்ம போட்டிருக்குறோமுங்க. நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருந்தோம், நம்ம வீட்டில் கறக்கிறவங்க அவ்வளோ வந்து பால் கறக்கிறதுல வந்து ரொம்ப திறம்பட கறக்கக்கூடியவங்க இல்லை. அவங்க வந்து வீட்டு மாடுகள் இருக்கிற 1-2 மாட்டை ரெகுலராக கறந்துப்பாங்க. புது மாடுகள் அந்த அளவுக்கு குணமாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள கறக்க சொல்லுவோங்க. ஏன்னா ஒரு மாடு ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னா நம்ம அவங்களுக்கு பண்ணுற செலவுக்கு 10 மாட்டை விற்றா தான் அந்த நிலைமைக்கு வருங்க. ஏன்னா இன்றைக்கி சூழல் அப்படி இருக்குதுங்க, ஆட்களை வச்சு நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறதுங்கிறது. அதனால் குணமான மாடுங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம காட்டியிருக்கிறோம். முழு பாலோட கொள்ளளவு வந்து நாளை வீடியோவில் நம்ம கண்டிப்பாக கூட எடுத்து அனுப்பலாமுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் கண்ணு, கிடாரி கண், 2ஆம் ஈத்து 10-15 ஈத்துக்கு வேணும். ரெட் சிந்தி மாடு பால் தேவைக்காக இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 7 லிட்டர் பால் தேவைப்படுது. கண்ணு கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் நம்ம ஜென்ஸ் வெளியே போயிடுவோம், பெண்கள் தான் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினா கூட நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3ஆம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த ஒரு 20 நாள் முன்னாடியே வந்து நம்ம இந்த மாட்டை போய் விற்பனைக்காக கேட்டிருந்தோம்ங்க. நிறை சனையில் மாடு வந்து ரொம்ப வெயிட்டு கணத்தில் ரொம்ப தெளிவாக இருந்ததுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கன்று இணைந்ததுங்க. இந்த மாடு ஒன்று வந்து கிடாரி கண், இன்னொன்று வந்து மயிலை கிடாரி கண்ணுங்க, இன்னொன்று வந்து காராம்பசு கண், காலக்கண்ணுங்க. ஏன்னா இரட்டை கன்றுகள் மாடுகள் என்றது வந்து 100ல் 1 மாடு தான் ஈனுங்க. இது வந்து ஒன்று கிடாரி கண், ஒன்று காலக்கண்ணுங்க. அவங்க காலக்கண்ணு வந்து வேற ஒரு மாடு இருக்கிறனால நாங்கள் ஓட்டை வச்சு நாங்கள் வளர்த்திக்கிறோம் அப்படின்ட்டு கிடாரி கண்ணோட மாடை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. 2 கன் போட்டு தெளிவாக கறக்கக்கூடிய மாடுங்க. குணத்தில் அவ்வளோ ஒரு சாதுவான மாடுங்க. ஏன்னா கறவை வேணும், கண்ணு கிடாரி கண்ணோட வேணும், பாலும் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். இதுவும் பெண்கள் கறக்கிற மாதிரியான மாடு தானுங்க. 3ஆம் ஈத்து நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பெருவெட்டான மாடுங்க. ஒரு 10 நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா நல்லா வயிறில் நம்பி நல்லா மாடு ஜம்முன்னு இருக்குங்க. கண்ணு கிடாரி கண்ணுங்க, போட்டே 10 நாள் தான் ஆகுதுங்க. ரொம்ப இளங்கன்னு நான் தொப்புள் கூட விழுகலைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நேரம் 4+4 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. 3 லிட்டர் கறந்துட்டு விட்டிங்கன்னா கண்ணும் அருமையாக கொண்டாந்துடலாம். மாடும் தெளிவான மாடுங்க. 3ஆம் ஈத்து கண், கிடாரி கண், மயிலக்கண், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க.
பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் நட்டம் போகாது. குழந்தைக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறது 3 லிட்டர் பால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த கன்று மாட்டையும் நீங்கள் வாங்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நேரில் வந்து பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கிறனாலும் வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம். பெண்கள் குண்டாவை கீழே வச்சு தெளிவாக கறந்துக்கலாம். மாடு இப்போ தான் வந்துச்சுங்க, வண்டி விட்டு இறக்கணுன்னுமே கயிறு மாற்றி நம்ம வீடியோ எடுக்கிறோம். புது ஆளுங்க கறக்கிறாங்க, பயமோ பதட்டமோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக இருக்குங்க. இதே மாடு இன்னொரு 10 நாள் இருந்ததுன்னா நல்லா வயிறு எடுத்து நம்ம தெளிவாக வைக்கும்போது மாடு வந்து பார்க்குறக்கே அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வண்டியில் வந்தனாலும் வாடலாக இருக்குது, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். 3 லிட்டருக்கு பால் கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி, சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க, வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. ஏற்றி கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க. அடுத்ததான் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. இன்று காலை விடியற்காலை இனிய மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை அணைச்சி பால் கறக்கணுங்க. இது 2 நாள் முன்னாடி சென்னையிலேயே நம்ம பதிவாக போட்டிருந்தோம். ஏன்னா விடியற்காலையே கண் போட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ஊட்டிச்சுங்க, வயிறு நம்ம ஊட்டிச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்காக கறக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து கண்ணை முன்னாடி கட்டிக்கிட்டு கறக்கிறோமுங்க. பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டி அணைச்சி கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க. மயில கண்ணு காலை கண்ணு இன்று விடியற்காலை தான் ஈனிச்சுங்க. புதன்கிழமை ஈனிய மயிலை காலை கன்றுடன் சுழி சுத்தத்தில் 3ஆம் ஈத்து மயிலை மாடு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பால் நல்ல பாலாகி நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. நல்ல மாடாக தெளிவாக வேணும், குணவனத்தில் வேணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா இதை தேர்வு பண்ணலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. ரொம்ப பொறுமையான மாடு. நம்ம பாலோட அளவீடு காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கலைங்க. எனக்கு விடியற் காலையில் போட்டு கண்ணை வயிறு நம்ம ஊட்டிச்சிங்க, நஞ்சு போட்டுருச்சிங்க. இந்த மாடு நம்ம கழுவு கூட இல்லை. பெரும்பாலும் நம்ம மாடு கழுவு மாட்டவங்க, பின்னாடி அறையை மட்டும் சுடுதண்ணி வச்சு தொடச்சி விடுவோங்க.
வசம்பு இருந்ததுன்னா பின்னாடி வந்து தேய்ச்சி விட்ருவோங்க. எதற்கு வசம்புங்கிறத வந்து தேய்க்கிறோம் அப்படின்னம்னா, ஈ கொசுக்கள் தொல்லை இல்லாமல் மாடுகள் வந்து கொஞ்சம் வந்து சௌகரியமாக இருக்குங்க. இல்லைனா ஈ போட்டு மொச்சிக்கிட்டு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறது. ரொம்ப குணமான மாடு நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். கால் அணைச்சிட்டா கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வெச்சகால எடுக்காது. நேரம் 2 லிட்டர் பால் வருங்க. இன்னொரு 3 நாள் போய் நல்ல பால் ஆனதுக்கப்புறம் தவிடு வச்சு பக்குவப்படுத்தினோம்னா கன்று இனியதுலேருந்து 10வது நாள்லேருந்து 15வது நாள் முழு கறவை திறனை எட்ட முடியுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய். காங்கை மாடு தரமான காலக்கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க. Thank you.